தமிழினுடைய பாதுகாவலர் தமிழில் விடுதலை புலிகளை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விடுதலை புலி உள்ள அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக மாறுவதற்கு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தான் காரணம். உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கத்திற்கு பின்னே சில ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பின்புலம் இருப்பதாகவும் சில கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒரு குடையின்களே 2024 இடையில தேர்தலுக்கு முன்பு ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இந்த உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திற்குள் கூட சில பிரிவுகள் காணப்பட்டதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அங்கே சிங்கள மக்களால் நசுக்கப்படுறவங்கள தமிழ் மக்களால் நசுக்கப்படுறதான் கூறுவார். என்னுடைய கருத்து நான் வெண்ணியில் பார்த்தாலும் சரி, கிளிநொச்சியில் பார்த்தாலும் சரி, நாங்கள் இந்த ஆய்வுகள் மாநாடுகள் என்பதற்கு அப்பாலே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆற்றக்கூடிய அல்லது அவர்களை கைதூக்கி விடக்கூடிய ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுகிறீர்களா? ஆனால் ஈழத்தமிழர் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதா இருந்தால் முதல் அந்த வாழ்வாரத்தை கட்டிட உலக வங்கி ஒன்றை விரிவாக்கும். இப்படியான ஒரு வங்கி கட்டமைப்பு அல்லது நிதியை கையாளுகிற போது மத்திய வங்கியின் ஊடாக தான் அது வர வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆகவே நிச்சயமாக அங்கே அரசனுடைய செல்வாக்கு வந்து எல்லா தொழிலதிபர்களும் சேருவதாக இருந்தால் இங்கே உள்ள அரசியல் நிலைமை எங்களுக்கு தெரியும். அதுதான் திரும்பி நான் திருப்பி திரும்பி சொல்கிறேன். பிரபாரதிக்கு தலை தேசிய தலைவரான பிரபாரதி கேட்கல அகலங்கம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம் ரூபர்களே, இன்னும் ஒரு அகலங்க சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்துக்கு தேவையான விடியப்பரப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உரையாடுவது வழமை. இப்படி இருக்கு, இன்றைக்கும் இன்னும் ஒரு விடியம் சார்ந்து நாங்கள் உரையாடப் போகிறோம். மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கம் தமிழ் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த உலகத்தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அனுசரணையில் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 4வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1974 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இது எல்லோரும் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம். அந்த மாநாடு நிகழ்த்தப்படுவதற்கு அப்போது ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஸ்ரீமாவோ அரசாங்கம் பல்வேறு எதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இருந்தாலும் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. ஆனால் மாநாடு நடைபெற்று முடிந்த பிற்பாடு கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள், அதன் காரணமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய மரணங்கள் எல்லாம் வரலாற்றிலே கருப்பு பக்கங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க அந்த படுகொலைகள் இடம்பெற்று 50வது ஆண்டு அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இந்த மாதம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். மிக முக்கியமாக இந்த உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய சமகால தேவை என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது, இப்படி ஒரு வரலாற்று பார்வையும் நாங்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயலாளர் நாயகம் துறை கணேசலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் என்பது தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை கோருவதற்கு, அவர்களுடைய அந்த உரிமை சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படுவதற்கு ஒரு அடி ஆதாரமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே உலகத் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்கிற பெயரில் தான் இந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்திலே அது உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கமாக மாறிக்கொண்டது. எப்படி அந்த மாற்றம் நிகழ்ந்தது, என்ன காரணம், அவற்றை நாங்கள் உரையாடி விட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய முதல் கண் அனைத்துல ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் ஐபிசி. அதாவது தமிழ் தேசியத்தை உலக அளவில் நேசிக்கிற ஒரு முதல்தரமான ஒரு ஊடகம். அந்த வகையில் அதன் ஊடாக சடமிலா திருநாக்கரசு அவர்கள் எம்மை பேட்டி எடுப்பது காலத்தின் தேவை அறிஞ்ச செயற்பாடாக நான் வரவேற்கிறேன். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தொடங்கி இன்றைக்கு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துக்கும் இந்த 9 பேர் வன்முறைகள் கட்டப்பட்டு விடப்பட்ட இறந்த அந்த ஆத்மாக்களுக்கும் தொடர்புடையது. ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இலங்கையில் 4வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 1974 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றது. அந்த மாநாட்டை தடுப்பதற்காக அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும்
யாழ்ப்பாண மேயர் அல்பிரத் துரையப்பாவும் பல முயற்சிகளை மேற்கொண்டனர். மேற்கொண்டும் அந்த மாநாட்டை நிறுத்த முடியவில்லை. இருந்தும் அந்த மாநாட்டுக்கு வந்த தமிழ்நாட்டுகள் இந்த தடையை மீறி செயல்படுவதற்கு துணிவில்லாமல் இருந்தது. ஆராய்ச்சியோடு மட்டும் இருந்தால் மட்டும் தமிழனை வாழ முடியாது. எனவே தமிழனை பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு வேணும்னு சொல்லி பேராசிரியர் சாலையிலிருந்தேன் தனிநாயகம் அடிகளார் பேராசிரியர் சுகுணா வித்தியானந்தன் இப்படி பல தமிழர்கள் உலகத்திலிருந்து 10,000 தமிழர்கள் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட தமிழர்கள் சேர்ந்து அந்த உலகத்தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி தை மாதம் 8 நாள் பாதுகாப்பு இயக்கம்னு சொன்னால் உலக அளவில் அது ஒரு சந்தேகத்துக்கிடமாக இருக்கும் என்று நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கிற மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் வந்து 8 நாள் பேசூட்டப்பட்டது. அதை தலைவராக டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் சாலைகளே தலைமை தாங்கினார். குடும்பச்சிட்டி ரா கனகரத்தினம் செயலாளராக பொறுப்பேற்றார். அந்த இயக்கத்தினுடைய ஆரம்பத்திலே சிந்தித்த இந்த சிங்கள இனவாத அரசு 10 தேதி கலைஞர்களை கௌரவிக்கின்ற பொழுது வன்முறையை கட்டப்பட்டு அப்பாவிகளான 9 பேர் இறந்தார்கள். அதன் இறந்தவருடைய 50 நினைவு தினத்தில் நான் கலந்து கொண்டதை இட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த இறந்தவர்கள் ஒரு அப்பாவிகள். உதாரணமாக இறந்தவருடைய பெயர்கள் வேலுப்பிள்ளை கேசவராஜன் 15 வயது மாணவன், பரஞ்சோதி சரணபவன் 26 வயது, வைத்தியநாதன் யோகநாதன் 32 வயது, யோன் பிள்ளை மருங்கம் 52 வயது ஆசிரியர், புலேந்திரன் நடலப்பு 53 வயது, ராசதுரை சிவானந்தம் 21 வயது மாணவன், ராஜன் தேவரட்னம் 26 வயது, சின்னத்துறை பொன்னுத்துறை 56 வயது ஆயுர்வேத வைத்தியர், சின்னத்துறை நந்தகுமார் 14 வயது மாணவன். இந்த அப்பாவினுடைய அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு இன்று வரை மனதிலே இருந்தபடியால் தான் ஈழத்தமிழ போராட்டம் அகிம்சையிலும் ஆயுதத்திலும் தழுதுக்க காரணமாக இருந்தது. அந்த வகையில் உலகத்தமிழை பாதுகாப்பதற்காகத்தான் உலகளாவிய ரீதியில் இந்த இயக்கம் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்து நமது உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றது. அதாவது ஆரியர் படையெடுப்பாளர் நாங்கள் மொழியை இழந்தோம், ஐரோப்பிய படையெடுப்பாளர் பண்பாட்டை இழந்தோம், சிங்கள படையெடுப்பாளர் நாட்டை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் உலகளாவிய தமிழர்களை மொழியாலும் பண்பாட்டாலும் ஒன்றிணைக்க வேண்டும். தாய் தமிழகத்திலும் செய் தமிழகத்திலும் வாழ்கின்ற தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். மொழி அழிந்த நாடுகள் 19 நூற்றாண்டு தென்னாப்பிரிக்கா மொரிசியஸ் யூனியன் மலேசியா சிங்கம் அப்படி கரீபியன் தீவு அப்படி மொழி அழிந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் தாய்மொழி தமிழ் உணர்வுக்கு கொண்டு வரும் என்ற 3 கொள்கை அடிப்படையில் தான் இந்த இயக்கம் இன்று வரை செயல்பட்டு வருகின்றது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தினுடைய அந்த தேவையை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? தற்போது சூழ்நிலையில் உலகத்திலேயே மூத்த வேரியக்கமாக சட்டப்படி உலக நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக இது இன்று வரை செயல்பட்டு வருகின்றது. எந்தவித பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்புள்ளது. கனடாவில் தலைமைப்புடம் தலைமையகத்தை கொண்டு சட்டப்படி இயங்குகின்றது. உலக நாடுகளில் ஒன்றியங்கள் சட்டப்படி இயங்குகின்றது. கிளைகள் சட்டப்படி இயங்குகின்றது. பிறக்குரிய 42 நாடுகளில் இந்த இயக்கம் இயங்கி தற்போது 30 நாடுகளில் மீன் இயங்கக்கூடிய வல்லமைக்கு வந்திருக்கிறேன் என்றால் எமது மக்களிடையே ஒரு இயக்கம் வளர்கின்ற பொழுது போட்டி பொறாமை சீர்குலைக்கிறதுக்கு பல சதித்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நிலையிலும் இந்த இயக்கம் இன்று வரை தமது தொண்டுகளை ஆற்றி வருவது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழன் தமிழனாக வாழ வேண்டுமென்றால் தமிழ் பண்பாடு பாதுகாக்கப்படவன், தமிழ் மொழி பாதுகாக்கப்படவன், தமிழ் மரபுரிமை பாதுகாக்கப்படவன், தமிழ் கலைகள் பாடுவ அந்த வகையில் இன்று வரை எவ்வளோ ஒரேவருக்கு மத்தியில் நமது தொண்டர்கள் உறுப்பினர்கள்லாம் ஊதியம் இல்லாமல் தொண்டு அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றபடியெல்லாம் இந்த இயக்கம் இன்றைக்கு உலகத்தில் நிலைத்திருக்கின்றது. என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறீர்கள்? செயற்பாடுகள் செயற்பாட்டை பொறுத்தமையில் இதுவரை உலக நாடுகளிலே 13 உலக மாநாடுகளை நடத்தியிருக்கிறது. அதாவது உலக தமிழர்களை ஒன்றிணைப்பதில் வெற்றி கண்ட இயக்கம் என்ற வழியில் முதலாவது மாநாடு 1977 சென்னையில், ரெண்டாவது மாநாடு 80 மொரிசியஸில், 3வது மாநாடு 85 சேலம் தமிழ்நாட்டில், 4வது மாநாடு 87 கோலாலம்பூர் மலேசியாவில், 5வது மாநாடு 92 சிட்னி ஆஸ்திரேலியாவில், 6வது மாநாடு 96 கனடா டொரண்டோவில், 7வது மாநாடு 99 சென்னையில் வள்ளி விழாவும், 7வது மாநாடு 2001 தென்னாப்பிரிக்காவில் 8வது உலக மாநாடு, 2004 புதுவையில் 9வது உலக மாநாடு, 2007 கோலாலம்பூரில் 10வது உலக மாநாடு, 2011 பிரான்ஸில் 11வது உலக மாநாடு,
2014 ஏமனில் 12வது உலக மாநாடு, 2017 யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் உலக தொண்பாடிலிருந்து 13வது உலக மாநாடு நடைபெற்றிருக்கிறது. 14வது உலக உலகத்தமிழ் மாநாடு அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் சட்டத்தரணி மார்க்கண்டி விக்னேஸ்வரன் தலைமையில் இடம்பெற இருக்கின்றது இந்த ஆண்டு. இப்படியான மாநாடுகள் ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறவோ தமிழுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் வளம் சேர்க்கும். ஆனால் நடைமுறை அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த மாநாடுகளாக தமிழை ஒன்றிணைப்பதில் முதல் முன்னோக்கமாக இன்று வரை செயற்பட்டபடியால்தான் அந்தந்த நாடுகளில் தமிழ்மொழி பேசப்படுகிறோம். இப்போ குறிப்பாக கல்வியை வளர்க்குற இன்றைக்கு ஐரோப்பாவில் தமிழ்மொழி புலவர் பட்ட தேர்வு டிப்ளமா அதுகளாக உருவாக்கப்பட்ட புலவர்களாகத்தான் அங்கே தமிழ் கல்வி வளர்க்கப்படுகிறது. அயலகத்தமிழ் டிப்ளமா தென்னாப்பிரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் அது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்தியா இணைஞ்சு செயற்படுறபடினால் அந்த ஆசிரியர்களாக அந்த மொழி வளர்க்கப்படுது. அதே மாதிரி கலை அப்படித்தான். அப்போ இந்த கலை மொழியை வளர்ப்பதனூடாகத்தான் அந்நிய மொழி கலாச்சாரத்துக்கு வீட்டு கலாச்சாரம் கூட்டு கலாச்சாரத்தினால் திசை திருப்பாதிருவதற்கு திசை திருப்பாமல் வாழ வைப்பதற்கு இதோடைய இயக்கம் இன்றைக்கு ஊன்றுகோலாக உலக நாடுகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் தாயகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேகமாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு சவாலான ஒரு விடயமாக மாற இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சந்தித்து கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த யுத்த அனர்த்த நிலைமைகள், இடப்பெயர்வுகள் இவையெல்லாம் மக்களை ஓரளவுக்கு அவர்களுடைய அந்த நிலையான ஒரு இருப்பிலே இருந்து சிதைத்திருக்கிறது. இன்னமும் மீள எழுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய உளவியல் ரீதியான சவால்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த ஆய்வுகள் மாநாடுகள் என்பதற்கு அப்பாலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆற்றக்கூடிய அல்லது அவர்களை கைதூக்கி விடக்கூடிய ஏதாவது செயற்பாடுகளில் ஈடுபடுகிறீர்களா? நல்ல பொருத்தமான கேள்வி கேட்கிறீர்கள். உலகத்தமிழ் பண்பாட்டிற்கு ஈழத்தமிழ் பிரச்சனையே முதன் முதல் 77 ஆண்டு தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தலைமையில் இருந்த மாநாட்டில் இலங்கை தமிழ் பிரச்சனை முதன் முதல் உலகத்துக்கு கொண்டு வந்தது. அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு மாநாடுகள் ஊடாக ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு உரிய அரங்கம் அமைச்சு இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுவதற்கு ஈழத்தமிழ் பிரச்சனை பேசப்படுவதற்கு அடித்தளமாக வழங்குவது உலகத்தமிழ் பண்பாட்டி. குறிப்பாக சொல்லப்போனால் பல சிறப்பு மாநாடுகள் நாங்கள் செய்தோம். அதாவது 96 ஆண்டு ஏமனில் நடந்த எழுச்சி மாநாடு, அந்த எழுச்சி தென்னாள் எழுச்சி மாநாட்டூடாக தமிழினுடைய பாதுகாவலர் தமிழில் விடுதலை புலிகின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விடுதலை புலி உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக மாறுவதற்கு உலகத்தம் பண்பாட்டைக்கு தான் காரணம். ரெண்டாவது 2009 ஆண்டு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தாயகத்தில் உள்ள மக்கள், தமிழகத்தில் உள்ள மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் ஒன்று இணைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய தாயகத்திலேருந்து தமிழிசை கட்சியின் தலைவர் மாவட்ட ஸ்ரீநாராஜா, தமிழ்நாட்டிலிருந்து தொல் திருமாவளவன், புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து நாடுகடந்த பிரதமர் உத்தரவுமான ஒரே மேடையில் ஒருங்கிணைச்சு ஒரு திட்டமிட்ட ஒரு களத்தை அமைத்து கொடுத்தது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம். இருந்தும் இவை கைகூடாமல் போனதுனால 2010 ஆண்டு தமிழ் மக்களுடாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விடுதலை இயக்கமான தமிழ் தேசிய கூட்டமைப்பை 6 பாராளுமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு களம் அமைச்சு கொடுத்தது இந்த உலகத்தம் பண்பாட்டு இயக்கம். எங்களை பொறுத்த மட்டும் தாயக விடுதலைக்காக ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு உலகத்தம் பண்பாடு இன்று வரைக்கும் உறுதியாக இருக்கிறது. எங்களுக்குரிய ஒரே கவலை தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு பின்பு, அதாவது அகிம்சையில் தந்த செல்வா ஆயத்தில் அண்ணன் பிரபாகரனுடைய அந்த கட்டமைப்புக்கு பிறகு தற்போது தாயகத்தின் நிலைமை என்னை பொறுத்த மட்டும் வேதனை அளிக்கிறது. அதைத்தான் அடுத்த வினாவாக உங்களிடம் நான் கேட்பதற்கு இருந்தேன். இப்போது இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளே எப்படி நீங்கள் இந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த இயலுமா அல்லது அதற்கான பொறிமுறைகளை வைத்திருக்கிறீர்களா? எங்களை பொறுத்தமையில் உலகத்தம் பண்பாட்டு இயக்கம் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வலுவாக அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக இருப்பதனால தாயகத்துடைய தொடர்புள்ள நீண்ட காலமாக செயல்பட்டு கொண்டிருப்பதனால் ஒரே ஒரு என்னுடைய ஆதங்கம் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒரு குடையின்களே 2024 இடையில் தேர்தலுக்கு முன்பு ஒன்றிணைக்கப்பட வேண்டும்.
சாத்தியம் இருக்கிறது. சாத்தியம் சாத்தியக்கூடிய, அதாவது வந்து கடத்தி வேற்றுமலை மறந்து காலத்தின் தேவையறிஞ்சு ஒன்றுபட்டால் மட்டுமே இருக்கிற இனத்துக்காவது விடுவிடை, இருக்கிற மக்களுக்காக எவ்வளோ வேதனையில் வாழ்ற மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வரும். ஒரு நிம்மதி தான் வேணும். அந்த நிம்மதி உருவாக்குறதுக்கு உதாரணம் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கலாம், இனமத வேதங்களுக்காக முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது ஈழ மக்கள் புரட்சியர் உறுதிமணியாக இருக்கலாம், அல்லது ஐக்கிய கட்சியாக இருக்கலாம். அந்த அந்த தமிழ் மக்கள் அங்கீகரிக்கிற இனமத வேதங்கள் தமிழ் மக்கள் அந்த எந்த கட்சியில் இருந்தால் எல்லா கட்சியில் உள்ளவரும் ஒன்று சேரவர் தமிழ் மக்கள். நம்ம தேக்கி தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கவர் ரெண்டு விஷயம், ஒன்று ஒன்று நேவனும் தேசியத்தை நேசிக்கவர் ரெண்டு முனைஞ்சால் மட்டுமே எங்களுக்கு விடுவிடை இதை உருவாக்க முடியும். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திற்குள் கூட சில பிரிவுகள் காணப்பட்டதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த இலச்சனைகள் சார்ந்திருக்கக்கூடிய உட்பூசல்கள் ஆங்காங்கே வந்திருந்தது. அது மட்டுமின்றி நடந்திருக்கக்கூடிய அந்த மாநாட்டிலே கூட சில குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது எதற்காக நிகழ்ந்தது, என்ன காரணம்? அந்த மாநாடு குழப்பத்துக்கு காரணம் வந்து ஒருவருடைய தனிப்பட்ட என்னப்படுறது தேசியத்துக்கு எதிர தேசியத்துக்காக வந்து அந்த அந்த குழப்பத்தின் ஊடாக குளிர்காய நினைத்தவர்கள் செய்கின்றார்கள். எங்களை பொறுத்தமட்டில் உலகத்தின் ஒற்றுமை மாநாடு தான் இப்போ நடக்க போகிறது கலிபோர்னியா அமெரிக்கா. அந்த மாநாட்டுக்கு முன்பு நான் விடுக்கிற வேண்டுகோள், தமிழ் தேசிய கட்சிகள் ஒவ்வொரு அணியில் திரண்டு ஒற்றுமையான உதாரணம் வந்து இப்போ சில கட்சிகள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து ஆட்சி, சில கட்சிகள் ஒற்றியாட்சி, சில கட்சிகள் சமர்ச்சி, சில கட்சிகள் மாநாட்சி ஆட்சி. என்ன பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய கட்சி ஒன்று சேர்ந்து காலத்து தற்போது இருக்கிற இலங்கை இந்தி ஒப்பந்தம் அடிப்படை நிரந்தர திருவாஜல் இல்லை அடிப்படையாக அது என்ன அந்நிய ஒரு வெளிநாடு உடம்பு உள்ள ஒரு ஒப்பந்தம் அது ஒன்று தான். மற்ற எல்லாம் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா சாஸ்திரி ஒப்பந்தம் அப்படி பிரேமதாசா பிரபாரம் அப்படிக்கான ஒப்பந்தங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். திரும்பி பேச்சுவார்த்தை ஒசுல பேச்சுவார்த்தை இப்போ எடுக்கிற ஒரே ஒரு திட்டம் தமிழ் தேசிய கட்சிகள் காலத்து இப்போ மாகாண சுயாட்சி போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தமிழ் எடுத்துக்கொண்டு அடித்தளம் அதிலேருந்து நாங்கள் ஒன்றுபட்டு வடகிழக்கு இணைஞ்ச ஒரு சுயாட்சியை மாகாண மாநில சுயாட்சி உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்னுடைய கருத்து அது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருமித்த தீர்மானத்தை கொண்டு வரணும், அதை பண்பாட்டையும் வரவேற்கும். ஒரு கருத்தும் வந்து அரசல் புரசலாக இருப்பதையும் நான் அறிந்து கொண்டேன். இந்த தமிழ் தமிழ் பண்பாட்டு அதாவது உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திற்கு பின்னே சில ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பின்புலம் இருப்பதாகவும் சில கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையில் தோன்றும் இயக்கம், இலங்கை தமிழ் கூடுதலாக அங்கம் வகிக்கிற இயக்கம், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள பெரும்பாலான விருப்பப்படுற இயக்கம். இப்போ இந்தியாவில் தமாட்சிக்கலாம் தோணுச்சு இந்த இடம் இல்லை, பல அமைப்புகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இலங்கையில் தோன்றது இயக்கம் இந்த 50 ஆண்டு பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் இலங்கை தமிழை வியர்வையும் தத்தமும் சிந்தி பேணி பாதுகாக்கப்படுது. அதனால் அரசியல் கப்ப இது அரசியல் இயக்கம் இல்லை, இது அரசியல் இயக்கமாக இங்கேயும் பதிக்கப்படவில்லை, அரசியல் சார் பெற்றது. இருந்தாலும் ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா இருந்தால் இங்கே வாழ்ந்த மக்கள் இந்த வாழ்வாதாரம் எதிர்கால வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோடு யார் யார் இணைந்திருக்கிறார்கள், யார் யார் எல்லாம் இதில் ஒன்றிணைந்து இந்த செயற்பாடுகளை ஈடுபடுவார்கள்? அதாவது வந்து இப்போ உதாரணம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் புலம்பெயர்ந்த மக்கள் வசதியாக வாழ்ந்த தென்னாப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுகளில் எல்லா நாடுகளும் கலைகள் படமாக இருக்குது. அதே போன்று 20ஆம் நூற்றாண்டில் புலம்பெயர்ந்த மக்கள் ஐரோப்பா கனடா எல்லா நாடுகளும் இப்போ அடுத்த சந்ததிக்கு வந்து விட்டார்கள். அப்போ எல்லாரும் படமாக இருக்கணும். இதுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் என்றால் இப்போ என்னுடைய பொறுத்தவரை அனைத்துல வலிவரம் கூட நான் பாஸ்கரன் சொல்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குவேன். அரசியல் கப்பாத முதல் இந்த மக்கள் வந்து வேதனை எங்கே பார்த்தாலும் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற மக்கள் மத்தியில் ஒரு தீர்வு திட்டத்தை வைக்க முடியாது. அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். புலம்பெயர்ந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள உதாரணமாக இன்றைக்கு எங்களை தீவுப்பதை எடுத்தால் சொந்த நிலம் இல்லை, புலம்பெயர் நாடுல வாழ்ந்தவங்க தங்களை காணிகளை கொடுப்பதற்கு விருப்பப்படுறார்கள், வரவும் மாட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்றது அங்கே சிங்கள மக்களால் நசுக்கப்படுறவங்கள தமிழ் மக்களால் நசுக்கப்படுறதான் கூறுவாயிருக்கு.
என்னுடைய கருத்து. நான் வெண்ணியில் பார்த்தாலும் சரி, கிளிநொச்சியில் பார்த்தாலும் சரி, ஒரு ஆள் பத்து ஏக்கர் காணிச்சா ஒரு ஏக்கர் காணி கொடுக்க இடம் இல்லை. முதல் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை, சுகாதாரத்தை, தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய வகையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தமிழ் தேசிய கட்சிகள் என்ன ஒரே ஒரு செயற்பாடுகளை யார் செய்யணும்னு நினைக்கிறீங்க, யார் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து முதல் வந்து அரசியல், அரசியல் உள்ள வந்து ஒன்றுபட வேணும், மற்ற ஆன்மீகத்தில் உள்ளாக ஒன்றுபட வேணும், அதாவது மற்ற சிவில் சமூகம் ஒன்றுபட வேணும். சும்மா அறிக்கை விடுறதாலேயோ அல்லது பத்திரிகை தலைப்பு செய்து வர்றதாலேயோ ஒரு விஷயமும் இல்லை. எங்களால் நாங்கள் இந்த பண்பாட்டு இயக்கத்தால் முடியும் என்னன்னு சொன்னால், உலகளாவிய மக்கள் ஒன்றுபட்ட அளவுக்கு இது உலகத்தில் நிற்கிறதுன்னு சொன்னால், இந்திய தமிழாக இருக்கலாம், இலங்கை தமிழாக இருக்கலாம், மனுஷத்த நாடுகள் இந்த அனைத்து தமிழும் ஒன்று சேர்த்துருக்கு, அந்த அமைப்பு முடியும். ஆனால் ஈழத்தமிழர் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதா இருந்தால் முதல் அந்த வாழ்வாரத்தை கட்டிடும் உலக வங்கி ஒன்றை இதை விடுவாக்குவோம். உலக வங்கி, அதாவது உலக தமிழருக்கான வங்கி, உலக வங்கின்றது உலக தமிழருக்கான வங்கி. அந்த வங்கியினூடாக ஒவ்வொரு கிராமத்திலையும் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை மக்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்குது, ஏன் நாளை இந்த நாட்டை பற்றி நாங்கள் புலம்பெயர வேணும்? சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? ஏனென்றால் இப்படியான ஒரு வங்கி கட்டமைப்பு அல்லது நிதியை கையாளுகிற போது மத்திய வங்கியின் ஊடாகத்தான் அது வர வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆகவே நிச்சயமாக அங்கே அரசனுடைய செல்வாக்கு வந்து நிச்சயமாக அதற்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த நிதியை கையாளுவதற்கான பொறிமுறைகள் எங்களிடத்தில் தேவை இல்லையா? அதுக்குத்தான் நான் என்னென்றால், ஒரு அரசியல் இல்லாமல் அரசாங்கம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்போ தமிழ் மக்களுடைய தலைவி நிர்ணயிக்கிறது இங்கே தமிழ் அரசியல் தலைவர்கள், அதே மாதிரி ஆன்மீக தலைவர்கள். நாங்கள் சொன்ன முதலே சொன்னோம், ஆரியர் படையெடுப்பால் அன்றைய கடைவரையெல்லாம் மொழி இல்லை. நாங்கள் தமிழன் தமிழன் கலைக்கிறோம். இன்றைக்கு எங்கேயாவது இவ்வளோ ஆலயத்தை கட்டலாம், கல்விக்கூடமாக கட்டலாம் தானே, அல்லது முடிவுடலமாக கட்டலாம், அல்லது வைத்தியசாலையாக கட்டலாம். இப்போ வைத்தியசாலை இல்லை, இப்போ யாழ்ப்பாணம் தான் சொல்லியிருப்பேன், சாதாரண கிராமத்தில் வைத்தியசாலை இல்லை, ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வீதிகள் புனரமைக்கப்படாமல் இன்றைக்கு வீதிகள் எல்லாம் குண்டும் குழியும், கல்வி இல்லை. அப்போ இந்த நிலையில் ஆலயம் தேவை. ஆனால் அந்த இதே இது என்னென்றால், ஆலயத்திலும் கடைவரையிலுங்கிற மொழி இல்லை. இப்போ சமஸ்கிருதம் நீங்கள் எங்கேயாவது பேச இருக்கிற மொழியோ அழிஞ்ச மொழி, சமஸ்கிருதத்தை போட்டுறோம், பிறத்தை போட்டுறோம், ஆனால் எங்கள் தமிழையும் நல்ல புகுத்துலான் தானே, இல்லாட்டி தமிழ் அழிஞ்சால் எங்களை இன்னும் அழிஞ்சது சரி தானே. அதே மாதிரி ஐரோப்பிய படையெடுப்பார் பண்பாடு இல்லை. இப்போ இப்போ எங்காவது தேவைக்கு வேண்டிய செலகணும் மன்னர் மாற்றப்பட பாரு போகிறாங்களா, எல்லாம் ஐரோப்பிய உறுப்பெல்லாம் போகிறப்ப இதுக்குத்தான் நாங்கள் முதல் எங்கள் தமிழன் தமிழனாக வாழக்கூடிய தகுதியை நாங்கள் உருவாக்கின பிறகு தான் பெண்ணோட எங்கள் ஆதங்கம் உங்களுக்கு கேட்கலாம். அது உங்களுக்கு கடந்து சொல்லுங்க, இப்போ தமிழ் சிங்கள வருஷப்பிறப்பே கொண்டாடுறீங்க, உங்களுக்கு கேட்கலாம் ஏன் கொண்டாடுறீங்க? ஆரியருடைய செல்வாக்கோடு வந்திருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு பிரச்சனை, பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா இனியும் எங்களை மக்கள் வந்து வேதனைக்கு இருக்கிறேன். இனியும் மக்கள்கிட்ட நாங்கள் விடுதலை விடுதலைன்னு சொல்லி நாங்கள் வந்து வாக்கு கேட்கறத விட அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்குரிய பொறைமுறையோடு வாக்குவோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய கட்சி ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி உங்களோட தீர்வு திட்டம் என்ன, தனித்தமிழமா அல்லது மாநில சுயாட்சியா அல்லது மாகாண சுயாட்சியா அல்லது மத்திய கூட்டாட்சி மாநில சுயாட்சியா அல்லது சமஷ்டியா என்றது மக்களுக்குன்னு தெளிவாக என்ன பண்ணுறோம், பண்பாட்டியத்துக்குரிய தெளிவாக கடந்த காலத்தில் இருந்தது. அது தந்தை செல்வா ஏழா கட்டத்தில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழம் முன்ன முடிவெடுத்தேன். அதுக்கு பிறகு பிரபார் இந்த 50வது இந்த பொன்விழா இந்த பல கொலைக்கு பிறகு தியாக சிவமானதுக்கு பிறகு முடிவெடுத்தேன். இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன சொன்னால் தான் நாங்களோட முடிவெடுக்கலாம். பண்பாட்டு இயக்கம் முடிவெடுக்கிறதா இருந்தால் இலங்கையில் இருக்கிற அரசியல் கட்சிக்கு கூட்டாக ஒரு முடிவு தேவைன்னு, கடந்த காலங்கள் போல் எங்களுக்கு நாங்கள் வளர்ச்சி இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. இப்போ இனப்படுத்தமில்ல தமிழ் தேசிய தமிழிசை கட்சி தலைவர் என்னுடைய நண்பன் தம்பி சிறுதன் வந்திருக்கிறார், பாராட்டக்கூடியது. தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அவற்ற காலத்திலேயாவது எல்லா கட்சியிலும் ஒன்று சேரும் என்னுடைய கருத்து, ஒன்று சேர்ந்தால் மட்டுமே எங்களுக்கு பிடிவு. இதுக்கு நீங்கள் ஐபிசி அடித்தளம் அமைப்போம். மிக முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஒரு புறம் இது இருக்க, இன்னொரு புறத்தில் மிக முக்கியமான இன்னும் ஒரு கேள்வி, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், இந்த உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கிறது, மிக முக்கியமாக எங்களுடைய ஈழத்தமிழர்கள் நலம் சார்ந்தும், அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தமிழ் அமைப்பு என்கிற ஒரு அடிப்படையிலே
எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கிறீர்கள்? உலகத்தை முன்பாடுகிற முழு நோக்கமும் இது, அதாவது செயற்பாட்டின் முக்கிய நோக்கம் தமிழ் வழிகளை வழிபாடு, ரெண்டாவது தமிழ் கல்வி, மூன்றாவது தமிழ் கலை கலாச்சார பண்பாடு பாதுகாப்பு, நான்காவது தமிழ் இறையாண்மை இளத்தமிழ் பிரச்சனை, ஐந்தாவது தமிழ் நிறுவனங்கள் ஒழுங்கிணைப்பு, ஆறாவது மறந்து போன மறைக்கப்பட்ட தமிழின் வரலாற்று தேடல்கள், ஏழாவது தமிழ் ஆண்டு, எட்டாவது தமிழர் திருநாள், ஒன்பதாவது தமிழர் மறைமுறை திங்கள், பத்தாவது எதிர்கால தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் சவால்கள், பதினொன்றாவது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை, உலகளாவிய தமிழர் ஒருங்கிணைப்பு, உலகத்தமிழ் பண்பாட்டு மையம், உலகத்தமிழருக்கான கொடி, உலகத்தமிழர் கீதம் என்பவற்றை இனிவரும் ஆண்டுகளில் செயற்படுத்துவதற்கு பண்பாட்டு இயக்கம் உறுதி பூண்டுள்ளது. இந்த இடத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அலையாக இடப்பெயர்வு வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தாயக பிரதேசங்களை விட்டு இளைஞர்கள் சரி, யோதிகள் சரி, ஒரு எளிய சமூகமே இங்கிருந்து ஏனைய நாடுகளுக்கு புலம்பெயர்கிற ஒரு போக்கு வந்து இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சமகாலத்தில். இது இப்படி நிகழுமாக இருந்தால் இந்த நிலத்திலே மேலும் மக்கள் தொகை என்பது குறைவடையும். இது ஒரு புறம். இன்னும் ஒரு புறத்திலே எங்களுடைய நிலத்தை நோக்கி நாங்கள் கல்வி முதலீடுகள் அல்லது ஏனைய பொருளாதார முதலீடுகளை வந்து ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த டயஸ்போரா என்கிற ஒரு கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது என்கிற அந்த எண்ணப்பாடும் எங்களிடத்திலே இருக்கிறது. இவை சார்ந்து உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் சிந்திக்கிறது. என்ன பொறுத்தவரையில் தாயகத்தை விட்டு எமது அடுத்த தலைமுறையினர் புலம்பெயர்ந்து செல்வது தவறான ஒரு காரியம் என்று நான் உங்களிடத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இக்கட மாட்டுக்கு அக்கடை வச்சு நாங்கள் அந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்தபடியினால இந்த நாட்டுக்கு வர முடியாத கட்டத்தில் வாழ்றோம். அங்கே எல்லாரும் வந்து தங்களை இழந்து கஷ்டப்பட்டுத்தான் ஒரு சதவீதம் உழைக்கிறார்கள். அடுத்த தலைமுறை ஓகே வசதியாக விடலாம், ஆனால் புலம்பெயர்ந்து வாழ்வதை விட இங்கேயே உங்களை பொருளாதாரத்தை பெருக்குவதனூடாக அங்கே இருக்கிறவர்கள் இங்கே இன்னும் மாதிரி வசதியோடு வாழ முடியும். உதாரணம் ஒரு 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 ஒரே கண்ணத்தை எடுத்துக்கொண்டால் 500 தென்னமரம் மையங்கள், ஒரு தென்னமரம் 100 காய் காய்ச்சியாக விளையாடு பாருங்க எங்கேயே வருகிறது. இது வந்து எங்கள் நாட்டில் சொந்த தொழில் மட்டுமில்லை, நாங்கள் கௌரவத்தோடு வாழக்கூடியது. புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்த எமது மக்கள் அடிமைகளாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். அந்த இடத்துல நான் கூறுவை விரும்புகிறேன், பணம் என்ற ஒரு போர்வையில் பயம் என்ற பொருளை வாழ்கிறார அவர் நிம்மதியாக வாழ முடியாது. நாளைக்கு ஒரு இனத்து வேஷம் வந்தால், இப்போ உதாரணத்துக்கு வந்து கிட்டர் மாதிரி, நெப்போலியன் மாதிரி, முசோலினி மாதிரி வந்தால் அவ்வளோ தமிழ் மக்களும் நாடு கடத்தப்படுறார். அப்போ எங்கள் சொந்த நிலத்தை விட்டு எங்கென்றாலும் மக்கள் புலம்பெயராமல் இருக்கிறதுக்கான கட்டமைப்பை, இப்போ உதாரணம் பாஸ்கரன் பொறுப்பல் சிஎம்மணி ஐஸ்பி ஐபிசி தொழிலாளர்கள் அப்படி அவரை போல கன தொழிலாளர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளில். இப்போ தென்னாப்பிரிக்காவில் இருக்கணும், முரசில் இருக்குது, எல்லா தொழிலதிபர்களும் சேருவதாக இருந்தால் இங்கே உள்ள அரசியல் நிலைமை எங்களுக்கு தெரிய வரும். அதுதான் திரும்பி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பிரபாரதிக்கு தலை தேசிய தலைவரான பிரபாரதிக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு என்னோட நம்பிக்கையை நாங்கள் யாரும் உருவாக்க இல்லை. 2009 பிறகு இதுவரைக்கும் அந்த நம்பிக்கை ஈடுபட இல்லை, ஈடுபடுவதற்கு யாரும் வரவில்லை. அதான் கவலையாக இருக்கின்றது. அந்த நிலைமையை நீங்கள் அனைத்துல ஒளிபரப்பு கொடுத்தால் ஏற்படுத்தி தரமாக இருந்தால் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் நிச்சயம் தலைவர் செய்யும். உங்களுடைய இந்த செய்திகளும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளிடத்திலே சென்று சேரும். சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டியவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம், ஆனால் நேரத்தை கருத்தை கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. உங்களுடைய இந்த பயண இடைவெளியிலே, அதுவும் காலநிலை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது, மிகவும் ஒரு பொம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது, நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே வருகை தந்து பல கருத்துக்களை இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கிறோம். உரையாடி இருக்கக்கூடிய இந்த விடிய பரப்புகள் உரியவர்களுடைய காதுகளில் அது விதியாக விழுமாக இருந்தால் அதுதான் நீங்களும் நாங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விருட்சம் என்பதையும் நினைவுறுத்தி கொண்டு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அனைத்தில் ஒளிபரப்பு கொண்டு தாமதத்துக்கு நன்றி கூறுவதன் எம்மை நேரடியாக போட்டி கண்ட சர்மிளா திருநாள் கரசுக்கு முதற்கர் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.